இவங்க பின்னாடி இப்படி ஒரு முகம் இருக்கான்னு தெரியல. இவர் கூட பழகுறா ஜாக்கிரதையா பழகுங்க, பட்டேல இருந்தா சொல்றேன். ஏன்னா இரவன் டைட்டில் வச்சு ரொம்ப சௌக்கியத்தனமா ஒரு படம் இருக்கு. பட் இந்த படத்தோட போட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்து. நளியம்ப பாலாஜி இப்ப தான் அவங்களை பாக்குறேன். அவருடைய மீட்டிங் ரொம்ப நல்லா இருந்தாங்க. இட்ஸ் வெரி நைஸ். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நான் இந்த இந்த ஃபுட்டேஜ் வந்து ரொம்ப பயமுறுத்துது. ஆனா படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை ஏற்படுத்து சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் உட்காருங்க. ரொம்ப ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் ரொம்ப பயம் இருக்கும் நான் பார்க்கறதுக்கு. நான் ரொம்ப ரொம்ப இது பால் மாதிரி ரொம்ப சாஃப்டான ஆள். நான் வந்து நான் பார்க்கும்போது ரொம்ப பயப்படுவேன். ஆனால் வந்து இந்த படம் இந்த ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது இந்த படம் என்னவா இருக்கு, எதை நோக்கி நகருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தை ரொம்ப ஏற்படுத்துது. அது ஒரு ட்ரெயிலரில் வந்து ரொம்ப ஒரு ஹீரோ ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுங்க. வந்து அது இந்த படத்தை ஒரு மூடு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு யூஸ் பண்ண கலப்பும் முதற்கொண்டு அப்புறம் இந்த ஸ்னீக் பிக்கில் யூஸ் பண்ணுற பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப நல்லா இருந்தது சார். இட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். இந்த டைட்டில் எப்படி யோசிச்சுன்னு மட்டும் எனக்கு சொல்லி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இந்த படத்தோட கதையை நான் ஓரளவு இப்போ தான் சுதன் சார்ட்ட உட்காந்து லைட்டாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லைன், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த கதையை நீங்கள் சொன்னீங்க, 10 நிமிஷம் சொன்னேன் நான் மேடம், அப்புறம் ஜெயந்தல் சார் ஒரு நைட்டு தான். இந்த லைன் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக படம் பார்க்குற எல்லாரும் இந்த படம் வந்து நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐ திங்க் ஆடியன்ஸோட எங்களோட இன்னசென்ஸோட நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட படத்தோட கதை எனக்கு அவர் சொன்னதையும் இங்கே நடந்து வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படியே தோணுது. பட் பயம் இருக்கிறனால இந்த படம் ஏன் பயம் இருக்குது அப்படின்னு பார்க்குற ஆர்வத்தை இந்த படத்தோட டைட்டிலும் இதோட ஸ்கோரும் இதோட ஃபோட்டோகிராஃபி ஆக்டர்ஸு எஸ்பெஷலி ஜெயன் ரவி சார் எல்லாருமே சேர்ந்து ரொம்ப தோன்றாங்க. ஸோ வாழ்த்துக்கள் சார். உங்கள் டைட்டிலுக்கான காரணத்தை சொல்லிட்டு போங்க சார். சொல்ல முடியும்னா சொல்லுங்க, சொல்ல வேணாம்னா சொல்லாதீங்க. இறைவன் வந்து வாழ்க்கையும் கொடுப்பான். அண்ட் வந்து ஒரு இறப்புக்கும் இறைவன் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர். என்னன்னா ஒரு பிரச்சனை நடக்கும்போது நம்ம வந்து இறைவான் கொடுக்குறோம், இல்லாட்டி ரொம்ப ஹாரிஃபிக்கான ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னா ஆண்டவன் எங்கே இருந்தான்ற ஒரு கேள்வியும் இருக்கும். அண்ட் ஒரு சில பேர் வந்து தன்னை இறைவனை நினைச்சுக்கிட்டு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இந்த ஸ்னீக் லைன் வந்து தண்டனை கொடுக்குறதான் தன்னை இறைவன் நினைச்சுக்கிற சைக்கிள். அது இந்த ஸ்னீக் பீக் மூலம் ரிலீஸ் பண்ணது ரொம்ப நன்றி. படத்தை பத்தின எந்த ஐடியாவும் இல்லாம இருந்தது. இதை ரொம்ப ரிலீஸ் பண்ணது மூலம் படம் புரிஞ்சு. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ட் அதனால வந்து இதுல வந்து ஒவ்வொருத்தர் வந்து அவங்களுக்கும் இறைவனுக்கும் இருக்கிற கனெக்ஷனை வச்சு அவங்கவுங்களுக்கு ஒரு புது அர்த்தம் வரும். நான் டைரக்டா இதுதான் அப்படின்னு சொல்ல வரல. பட் இதுல வந்து சம்டைம்ஸ் வந்து இறைவன் யாரையாவது தண்டிக்கணும்னா மனித ரூபத்துல கூட ஒருத்தரை அனுப்பி தண்டிப்பாரு அப்படின்ற ஒரு, அது வந்து அர்ஜுன் அப்படின்ற ஒரு ஹீரோ மூலியமா இந்த விஷயங்கள் பண்றாரு அப்படின்னு ஒரு 3-4 லேயர்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. நன்றி சார். ஏன்னா அவர் படத்தை பத்தி கம்மியா பேசினாரு, அவர் பேசினா நல்லா இருக்கும். அவர் பேசாச்சு வேற ஒன்று. மைக் கொடுத்துட்டு போயிருங்க சார். மற்றபடி இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை பேருக்கும் சில பேரை வாழ்த்த வயது இருக்கு, அதனால வாழ்த்துக்கள். சில பேரை வாழ்த்த வயது இல்லை, அதனால வணங்குகிறேன். அப்புறம் ஜெயம் ரவி, இவர் யாருன்னா, நான் சினிமாவுக்கு நடிக்க ட்ரை பண்ணும்போது நான் நடித்த 2வது படம். முதல் படம் வந்து அசோக் முருகா படத்தில் ஹீரோ அசோக் ஒரு படம் நடித்தார், அதில் நடித்தேன். அப்புறம் அவரை பார்க்கல நான். இப்போ சினிமாவுக்கு நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு நான் ட்ரை பண்ணி இப்போ இளையராஜா ஸ்டுடியோ இருக்கிற அந்த அதுக்கு முன்னாடி மோகன்ராஜா சாரோட ஆஃபீஸ் இருந்தது, அங்கே போய் ஃபோட்டோ கொடுத்து நான் போய் நடித்த பார்த்த முதல் ஹீரோ வந்து ஜெயம் ரவி. அது ஷூட்டிங் வந்து வடபுள்ளி கோயில் பின்னாடி வேர்ல்டு ஜிம்னு ஒரு ஜிம்மில் நடந்துச்சு. எனக்கு முதல் படத்துக்கு 250 ரூபா கொடுத்தாங்க, இந்த படத்தில் 400 ரூபா கொடுத்தாங்க. எனக்கு இன்க்ரிமெண்ட் மாதிரி இருந்தது. அப்புறம் இந்த படம் நான் பண்ணும்போது ராஜா சார் போய் பார்த்தேன், ஜெயம் ராஜா சார் போய் பார்த்தேன். அப்போது நாங்கள் 4-5 பேர் பார்த்தோம். இந்த படத்தில் உங்களுக்கு தான் ஜிம்பா வருவல் அப்படின்னாங்க. எனக்கு அப்போ தான் என்னன்னு தெரியாது. ஸோ இது ஒரு கேரக்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக தான் வந்தேன். அப்போ இதில் எண்குமரில் வந்து நதியா மேடம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு பையன் இருக்கான் அவன் பாக்ஸர்னு ஒரு மாசான ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ரடக்ஷன் ஷார்ட் எடுக்கும்போது நான் அங்கே கீழே நின்றுட்டேன். அவர் மேடில் இருந்தாப்பில் நான் அந்த ஓகே சுந்தர் சார் பக்கத்தில் லெஃப்டில் நின்றுட்டேன் நான். ஸோ நான் பார்த்த முதல் ஹீரோ வந்து ஜெயம் ரவி. அவருடைய இந்த ஃபங்க்ஷனில் வந்து இங்கே கலந்துக்கலாம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இதை தாண்டி நாங்கள் பர்சனலாக ஒரு 4 தடவை மீட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் சொல்லுறது போல நிஜமாக ரொம்ப ஸ்வீட்டான மனுஷன், ரொம்ப ஒரு அழகான மனுஷன், வெரி ஹேண்ட்ஸம் சார். அண்ட் என்ன இந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி. நிஜமாவே இந்த படம் வந்து
நான் வந்துட்டேன் இல்லை சுதனுக்காக வந்தேன் இல்லை அகமது சாருக்காக வந்தேன் இல்லை ஜெயந்தி சார் அப்படிலாம் இல்லை. படமாகவே எனக்கு பார்த்ததுல இந்த ட்ரெய்லர் பார்த்ததில் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நானும் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் சார், வாழ்த்துக்கள் சார், நன்றி. That's so sweet sir. இதை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒரு பெரிய ஹீரோவுடைய ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு பெரிய ஹீரோ வர்றது ரொம்ப ரேர். அதை நீங்க பிரேக் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு நேரம் பொறுமையா ஃபுல் ஈவெண்ட் பார்த்து கடைசி வரைக்கும் இருந்து ஒரு ஃப்ரெண்டா வெல் விஷரா வந்திருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். அதுக்காகவே ஜெயலலிதா தெரியுங்களா, நான் இல்ல சார், இதெல்லாம் ஓவர் சார், கண்ணடக்கா சார். சார் கூட சீக்கிரம் இந்த காம்பினேஷன், இப்ப நீங்க இந்த இடத்துல இருந்தா எப்படி ஒரு காம்பினேஷன் நாங்க படம் பார்க்கணும். ஜெயம் ரவி சார் அண்ட் விஜய் சேதுபதி சார் காம்பினேஷன். வந்து கதை சொன்னாங்க ஒரு படத்துக்கு, நான் அவர் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது எப்படி மாதிரி இல்லை சொல்றது, இல்லை ஏற்கனவே வந்து கோவன் கோவன் அப்போ நடிக்கிறதா இருந்தது. அப்போ வந்து எனக்கு டேட் இல்லை, செட் ஆகலை, அதனால பண்ண முடியல. அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் அது விஷயமா ஒரு பாட்டில் மீட் பண்ணி ரொம்ப நேரம் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேற ஆஃப் டிஸ்கஷன்ஸ் ஃபியூச்சரில் பார்க்கலாம் இல்லையா. நிஜமாக பண்ணலாம். எனக்கு வந்து எப்பயுமே நான் எப்பயுமே வெரி ஓப்பன் ஆகும். லவ் டு ஒர்க் வித் யூ சார். புதுசு நான் தனியா கேஸ் அடிக்கிறேன் சார் உங்களுக்கு.